சிலுவையின் கரையத்திற்கு முன்பாய் நம்முடைய கரையம் எல்லாம் குப்பை அழுக்கு கந்தை. வாசிப்போம். ஆகிலும் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். செயல்களை செய்கிறவர்கள் மோசேயின் பிள்ளைகள். நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், நீ ஆபிரகாமின் பிள்ளையா மோசேயின் பிள்ளையா? மோசேயின் பிள்ளைனா மோசே உள்ள போக மாட்டாரு, நீ உள்ள போக மாட்ட. ஏன்னா மோசே செயல்களை பேசினான், லா பேசினான், நியாயப்பிரமாணம் பேசினான். ஆபிரகாமோ விசுவாசித்து தேவனை பின்பற்றினான். ஆபிரகாம பார்த்து என் கர்த்தர் சொன்னார், நீ உலகத்தை சுதந்திரிப்பாயின்னு. ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் நம்ம மேல இருக்கு. நான் உலகத்தை சுதந்திரிப்பேன், நீங்க உலகத்தை சுதந்திரிப்பீங்க. போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி உலகத்தை சுதந்திரிக்க சொன்னாங்க. நாங்கள் உலகத்தை சுதந்திரிப்போம். காரணம், எங்கள் மீது ஏற்கனவே அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. நாங்கள் எங்கள் தகப்பனாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பிள்ளைகளாக எங்க மேல இருக்கு. எப்படி நீ பிள்ளையான? நாங்க விசுவாசமா இருக்கத்தா. நீ வான்னு சொன்னப்ப ஆபிரகாம் காலை வெளியில வந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரை உபவாசம் போட்டான்னா இருக்கு. எங்கேயாச்சும் ஆபிரகாம் உபவாசம் போட்டான்னு இருக்கா? பைபிள் தெளிவா சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆதலால் அவன் விசுவாசத்தையே அவனுக்கு நீதியாக உங்க நீதி நம்புறது தாங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு பாஸ் பண்ணோம், எவ்வளவு ஜோம் பண்ணோம். ஆனா ஒன்ன கண்டுபிடிச்சிட்டோம், சிலுவையின் கரையத்திற்கு முன்பாய் நம்முடைய கரையம் எல்லாம் குப்பை அழுக்கு கந்தை. சொல்லுங்க, சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் எவனாச்சும் லைட்டை போடுவானா? நீ போட்டிருக்க, நீ போட்டிருக்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டை போட்டாங்க. யோசபாத்தும் சாமுவேலும் அவங்களுக்கு சூரியன் உதிக்கல, இருட்டுக்குள்ள இருந்தாங்க. தங்கள் சுயநீதி என்கிற 100 வாட்ஸ், 50 வாட்ஸ், மோசே மாதிரி ஆட்கள் 1000 வாட்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஒத்துக்கிறேன், நீதியின் சூரியன் ஏசு உதிச்சாரு. கையை தட்டுவாங்க அவருக்கு. இப்ப போட்டு மெதுவா ஒரு 25 வாட்ஸ் தூக்கி மேல வச்சுனா முட்டால் லைட் எரியறதே அவருக்கு தெரியாது. ஏன்னா இந்த லைட்டுக்கு முன்னாடி எல்லா லைட்டும் ஒண்ணுமே கிடையாது. ஏசு உதிச்சிட்டாருங்க. இனி அந்த வெளிச்சம் நல்ல மனுஷங்க என்ன செய்வாங்க? கண்ணு தெரிஞ்சவன், கண்ணு தெரியாதவன் தான் வந்து லைட் ஆஃப் பண்ண மறப்பான். கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா காலையில சூரியன் உதிச்சிருச்சு, முத வேலை என்ன செய்வீங்க? கையை தட்டி வாங்க, நான் பண்ணிட்டேன் சார். நீங்க பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டேன். சுய நீதி என்ற லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இலவச நீதி பில்லே இல்லாம, பில்லே இல்லாம, கரண்ட் பில்லே இல்லாம இலவச நீதி எனக்கு தேவனால் அருளப்பட்டது. இனி ஏன் வேலை அதுல இருந்து பெற்றுக்கொண்டே இருப்பதுதான். எத்தனை ஜன்னலை திறக்குறியோ அவ்வளவு லைட் உள்ள வரப்போகுது. இப்ப நீ ஜன்னலை மூட்டி வீட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா அதுக்கு காரியம் சூரியனின் குற்றம் அல்ல. இப்ப நீ செய்ய வேண்டிய மனக்கதவை திறக்கிறது தான். இலவசமாய் கிருபையினால் நீ சொல்றியே அநேக காரியங்கள் கிரியை குறித்து. புதிய ஏற்பாட்டில் எங்கே இதை குறித்து தேவன் பேசுறார்? புதிய ஏற்பாடு முழுவதையும் படித்து பாருங்கள். இயேசு சொன்னார், புதுச பழசோட சேர்க்காத. பின் எதற்காய் பழச நம்ம கொடுத்துருக்கிறாரு? பழசில் செய்யின் பிதா சொன்னதை எல்லாம் எப்படி சிலுவையில் செஞ்சு முடிச்சார்னு பார்க்கறதுக்கு.